வணக்கம் அன்பு நண்பர்களே நம்மளோட போன வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பற்றி தெளிவாக பார்த்தோம் இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த வீடியோ நம்ம ஏன் ரிலீஸ் பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஃபைனல் அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்துருச்சு இந்த அவுட்மெண்டில் இந்த அலாட்மெண்ட்டில் அவங்கவுங்க நினச்ச காலேஜ் கிடைச்சதுக்கு அவங்கவுங்க அந்த காலேஜில் ஜாயின் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறுறதுக்கு எனது அன்பான வாழ்த்துக்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நினச்ச காலேஜில் ஜாயின் பண்ணி நல்ல பொறியாளராக வந்து நாட்டுக்கு நல்லது செய்வீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ போகிறதோட மிக முக்கியமான அவசியம் இந்த ஃபஸ்ட் ரவுண்டு அலாட்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் சில அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறேன் அதோடய அவுட்கம்மை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் இந்த ஃபஸ்ட் ரவுண்டை கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் டுவோர்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மூணு கோர்சஸ்க்கு தான் அதிகமான ப்ரிஃபரன்சஸ் இருந்திருக்கு ஏன்னா இட் ஷோஸ் பீப்புள் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் நம்ம இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறோம் நம்மளோட பழைய வீடியோவில் சொன்னது தான் கோர்ஸ் முக்கியமாக காலேஜ் முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் காலேஜுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கிவ் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி டு த காலேஜ் தேன் த கோர்ஸ் ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் டயர் ஒன் காலேஜஸ் இல்லை டாப் நாட்ச் காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த கோர்சஸ்லாம் சீட்டு முடிஞ்சிருச்சு அதனால் நான் வந்து இப்போ நெக்ஸ்ட்டில் இருக்கிற காலேஜஸில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்க்கலாமா அதுவும் பார்க்கலாம் ஆனால் அதுக்கு பதில் டயர் ஒன் காலேஜஸ் இல்லை டாப் நாட்ச் காலேஜஸில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர்சஸை ஸ்டூடெண்ட்ஸ் டாப் காலேஜஸில் சூஸ் பண்ணி படிக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும் இது ஸோ டாப் காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் சீட்ஸ் இல்லை சார் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு காலேஜ் போய் ஜாயின் பண்ணுறத விட டாப் காலேஜஸில் அலைடு கோர்சஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் நான் சொன்னது தான் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த கோர்சஸை நல்ல காலேஜில் அதாவது நாக் ரேட்டட் காலேஜஸ் என்பி ரேட்டட் காலேஜஸ் என்ஏஆர்எஃப் ரேங்கிங்கில் கன்சிஸ்டண்டாக அஞ்சு வருஷமாக இருக்கிற காலேஜஸில் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் படிச்சிங்கனாலும் உங்களுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இன்னொரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன் வருஷா வருஷம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருந்திருக்குது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸில் தான் இருக்குது ஸோ அதனால் செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுற சூஸ் பண்ணுற பசங்க நல்ல காலேஜில் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸும் எடுக்கலாம் சர்க்கியூட் பிரான்ச்சில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸும் சூஸ் பண்ணி படிக்கும்போது பெட்டர் பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் நீங்கள் எந்த காலேஜை சூஸ் பண்ணாலும் சாய்ஸ் லிஸ்ட் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து காலேஜு காலேஜ் கோடு பிரான்ச்சு இதை ஒன் பை ஒன் எழுதி வச்சுருங்க எழுதி வச்சுக்கிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணும்போது நம்ம சொன்ன க்ரைட்டீரியா நாக் என்பி என்ஏஆர்எஃப் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அட்டல் ரேங்கிங்கு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஃபேக்கல்ட்டி ரிட்டன்ஷன் ரிசர்ச் எக்ஸ்போஷர் கிவன் பை தி இன்ஸ்டிடியூட் இந்த பேராமீட்டர்லாம் கன்சிடர் பண்ணி உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒன் பை ஒன் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லாகின்ல உள்ளே போயிட்டு சாய்ஸ் லிஸ்ட்டை ஆட் பண்ணிகிட்டே இருங்க சாய்ஸ் லிஸ்ட் ஆட் பண்ணும்போது காலேஜ் கோடு ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா ஒரே காலேஜில் ஒரே நேமில் ரெண்டு மூணு காலேஜ் இருக்கும் ஸோ நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணாலும் அந்த காலேஜோட கோட் நம்பரை கரெக்டாக பார்த்து வச்சிங்க அது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும் ஸோ இந்த ரவுண்ட் டூ பொறுத்த வரைக்கும் டாப் காலேஜஸில் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள்இ இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி கோர்சஸில் உங்களுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் ஸோ அது சென்னை பேஸ்டு காலேஜாக இருந்தாலும் கோயம்புத்தூர் பேஸ்டு காலேஜாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் பெஸ்ட் பிரான்ச்சஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத பிரான்ச்சஸையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும் அது மூலிமா நீங்கள்
நீங்கள் நினைக்கிற டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ மோரோவர் காலேஜ் சூஸ் பண்ணும்போது உங்களோட ட்ரீம் என்னவோ அதையோ அதை நோக்கி நீங்கள் பயன்படணும். ஸோ அந்த ட்ரீமை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸும் சூஸ் பண்ணுற காலேஜும் எந்த விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா திங்க் பண்ணி அந்த காலேஜையும் கோர்ஸையும் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதோ இல்லை நீங்கள் நினச்ச விஷயத்தை சாதிக்கிறதோ ரொம்ப ஈஸியான விஷயம். அதனால் நண்பர்களே, சாய்ஸ் லிஸ்ட்டு ரவுண்ட் டூக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ரவுண்ட் டூ ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் எந்தெந்த காலேஜில் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் வேகன்சி பொசிஷனை அசஸ் பண்ணி உங்களோட ரெக்கொயர்மெண்ட் உங்களோட ட்ரீம்க்கு ஏற்ற மாதிரி சாய்ஸ் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ப்ராப்பராக ஆன் டைம் ப்ராப்பராக சப்மிட் பண்ணுங்கள். இதுக்கு இடையில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான ஆன்சரை உடனே கொடுக்க தயாராக இருக்கிறேன். நன்றி, வணக்கம். குறுகிய காலத்தில் அடுத்த வீடியோ நம்ம ரவுண்ட் டூக்கு சில டிப்ஸை வந்து கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.